வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மதுரைக்காரன் பிரிட்டன்லேருந்து. போன வீடியோவில் இந்த நாட்டில் இருக்க விவசாயிங்க ஒரே ஒரு நாயை வச்சு எப்படி ஆடு மாடுகளெல்லாம் எப்படி அதை ட்ரெயின் பண்ணி மேய்க்க விட்றாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூகேயில் இருக்கிற ஆட்டு பண்ணைகள்லாம் எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய பண்ணையை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, தீவனம் தண்ணி இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆடுகளை எப்படிலாம் பராமரிக்கிறாங்க, எதுக்கெல்லாம் மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க, இப்படின்னு நிறையா விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் 90% வந்து ஆடுக போய் மேயிற புல்லு தான். அது போக வந்து புண்ணாக்கு, சப்ளிமெண்ட்ஸு, அப்புறமேலாம் வக்கியோல் இதெல்லாம் வந்து மிச்ச 10% தான். இப்போ இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, 200 ஏக்கரில் வந்து 3000 ஆடுக்கு மேலே வச்சுருக்குறாங்க, 3000-4000 ஆடு வச்சுருக்குறாங்களாம். பட் இருந்தாலும் வந்து புல் நிறையா வளர்ந்துடும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து அவங்க கட் பண்ணி வக்கியோல் மாதிரி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. வாங்க அந்த ஓனர் வந்து அந்த இடத்துலாம் கொஞ்சம் சுற்றி காட்டினாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துலலாம் உள் வச்சுருக்குறாங்க, அதாவது ஆட்டுத்தோலை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுலேயும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதனால் அதெல்லாம் வந்து அவங்க இந்த ஏரியாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்களாம். பின்னாடிலாம் நீங்கள் பார்க்கலாம், நிறையா வக்கியோல் வந்து அழகாக பேலட்டில் போட்டு ஸ்கொயர் ஷேப்பில், ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் எப்படின்னா, மெஷின் வச்சு தான் இங்கே கட் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே நிறையா மழை பெய்யும், ஸ்னோ வரும், வெதர்லாம் வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ எப்போ எப்படி இருக்கும்னு சொல்லி அதனால் அழகாக இதுக்கெலாம் வந்து ஷெட்டு போட்டு நிறையா இடம் இருக்குது உங்களுக்கு, அதனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நீட்டாக அடுக்கி வச்சுருக்குறாங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பேலட்லாம் கீழே வச்சு கரெக்டாக வச்சுருக்குறாங்க. அடுத்து இங்கே ஒரு ஓடை மாதிரி போகுது இல்லையா, இது தாங்க, இது வந்து இவங்களோட பண்ணைக்குள்ளே தான் இருக்குது. இது தான் இங்கே இருக்கிற ஆடுகளுக்கு எல்லாம் தண்ணி. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணிக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. அடுத்ததாக இங்கே இருக்கிற மெஷின் செட்டப் வந்து என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற ஆடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டுறதுக்காக. ஸோ இந்த ரேம்ப் வந்து கீழே வந்துடும், இதுக்குள்ளே வந்து ஆடுகள் எல்லாத்தையும் ஏற்றி விடுவாங்க. இந்த டேங்க்குள்ளே போய் ஆடுகள் நின்ன உடனே கீழே சைடில் மேலே இருந்து ஃபுல்லாக ஜெட்டில் வந்து தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரும் போல். ஸோ ஆடுகள் குளித்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த ரேம்ப்பை கீழே இழுத்துட்ருப்பாங்க போல். ஸோ அது வழியாக ஆடுகள்லாம் இறங்கி வந்துடும், தண்ணியும் கீழே வந்து கலெக்ட் ஆகிரும் போல். ஸோ இது வந்து வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் பண்ணுறாங்களாம். நம்ம ஊர்லேயும் இதை ஃபாலோ பண்ணலாம். நிறைய ஆடுக பண்ணையில் வச்சுருக்கிறவங்க, குளிப்பாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க வந்து மேபி இதை யூஸ் பண்ணலாம். நம்ம ஊரில் இருக்கான்னு தெரியல, பட் திஸ் இஸ் குட். அடுத்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க ஆடுகள் எல்லாமே எப்பயுமே மேய்ஞ்சிட்டே இருக்கனால, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஃபூட்டெல்லாம், அதாவது காலெல்லாம் வந்து கழுவி விடுவாங்க. ஸோ இதில் வந்து ஜிங்க் சல்ஃபேட், அப்புறம் ஃபார்மலின் இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஆடை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இப்போ நிறைய ஆடை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுனால 2 நாயை கூட்டிகிட்டு பொண்ணும் அப்பா ரெண்டு பேருமே போகிறாங்க. ஸோ ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு சின்ன வெர்ஷன், இது வந்து ஒரு பெரிய வெர்ஷன். இது வந்து நான் ரொம்ப ஷார்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், நீங்கள் 2 நாய் சேர்ந்து, அப்புறம் இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து இந்த ஆடுகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து காலை கழுவி விடுறதுக்காக இது எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இடத்துல கொண்டு வந்து ஃபுல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இங்கே நம்மால் டயர்டாக சுற்றிட்டுருக்குறாப்புல, அவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு வந்துட்டு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரேட்டான சொல்யூஷனை வந்து எந்த ஆடுகளுக்கெல்லாம் ஏதாவது புண்ணு இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுகளுக்கு மட்டும் கண்டுபிடிச்சி கொஞ்சம் அடிச்சு விட்டுட்டுருக்குறாங்க. அந்த வாஷ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கலாம், அவங்க தேடி தேடி ஒவ்வொரு ஆடையாக கொண்டு கண்டுபிடிச்சி பண்ணிகிட்ருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் ஓகேயா, இங்கிட்டு நின்னா ஒன்றும் தெரியாது. நம்ம அந்த பக்கம் போய் எப்படி அது அதுக்குள்ளே ஓடுது, அந்த சொல்யூஷன் ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லையா, அதுக்குள்ளே எப்படி ஓடி போகுது, எப்படி அது கழுவுறாங்க அப்படின்றத அங்கிட்டு போய் பார்க்கலாம். ஸோ அந்த ஜிங்க் சல்ஃபேட்டும் ஃபார்மலினும் ஊற்றி வச்சுருந்த அந்த சொல்யூஷனுக்குள்ளே எல்லா ஆடுகளையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஸோ இந்த செட்டப் வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேல ஆடுகள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸோ திருப்பி இந்த ஆடுகளை இங்கிட்டிருந்து இந்த பக்கம் திருப்பி அதையும் கூட்டிகிட்டு போவாங்க போல பாருங்க. ஸோ இப்போ அங்கிட்டிருந்து ஆடுகள் ஃபுல்லாக
திருப்பி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் சொல்யூஷன் ஊற்றிருக்கிறாங்க, அதெல்லாம் ஊற்றிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்சம் நேரத்தில் ஆடுகள்லாம் போகாமல் அங்கேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, தூரத்தில் அந்த நாய் எங்கள் கூட்டிகிட்டு வந்துச்சு இல்லையா, அது வந்து அந்த சைடு நின்றுட்டு இருந்தது. ஸோ அவங்க அப்பா வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ நாய் அங்கே நிற்கிறனால தான் இது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாயை வந்து அந்த பக்கம் விட்டுறலாம், அப்போ அங்கிட்டு இருக்க ஆடுகள் ஃபுல்லாக வெளியே ஓடிடும் சொல்லி அதை திறந்து விட்டார். இப்போ அங்கிட்டு போய் எல்லாத்தையும் விரட்டி விட போகுது பாருங்களேன். அவ்வளோதான், கிளம்பிட்டாரு. வாங்க நம்ம அடுத்து குட்டியை பிறந்துச்சுன்னா எப்படி அதை பராமரிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றதை கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நிறைய குட்டியை இருந்துச்சான், அதை எல்லாத்தையுமே இப்போ வித்துட்டாங்க. எனிவே குட்டி பிறந்தோடனே வந்து அதை இங்கே தான் கொண்டு வருவாங்களாம். ஆக்சுவலாக குட்டி பிறந்தோடனே ஒரு 4-5 இடத்துக்கு வந்து அதை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த வெதர் வந்து அதுக்கு செட் ஆகணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் தான் அதை வெளியே கொண்டு போய் விட்றாங்க. ஸோ அந்த சைடு ஒரு இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சுருப்பாங்களாம். அதுக்கப்புறமா எங்கிட்ட ஒரு டோர் தெரியுதுல, அதுக்குள்ளே வச்சுருப்பாங்களாம். அப்புறம் திருப்பி இங்கே கொண்டு வருவாங்களாம். அப்புறம் ஆப்போசிட்டில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்களாம், அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி பிறந்ததுக்கப்புறம் குட்டியையும் தாயையும் தாயாடையும் கூட்டிகிட்டு தனித்தனியாக வந்து இங்கே பென்ஸ் அப்படின்னா பட்டி மாதிரி சின்ன சின்னதாக போட்டு அதுக்குள்ளே வந்து விட்டுருவாங்களாம். ஸோ இங்கே நம்பர் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஏரியா கொண்டு வர்றதுக்கு. அதுக்கப்புறம் மேலே தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவாங்க. அது இது அப்படின்னா இந்த இடம். ஸோ இதுதான் வந்து மார்க்கி டென்ட் மாதிரி போட்டிருக்கிறது. ஸோ இங்கே வந்து நல்ல சில்லுன்னு இருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு வார்மாக இருக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் மேலே தான் வெளியவே விட்றாங்க. அடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்சுக்கு மட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டி விட்டமின் சிரப் மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இப்போ புதுசாக குட்டி போட்ட ஆடுக இந்த மாதிரி இருக்கிற குறிப்பிட்ட பேட்சுக்கு மட்டும்தான் இதை வந்து கொடுப்பாங்களாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அதை கொடுத்துட்டு ஒரு டை மாதிரி அது மேலே வச்சிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இந்த ஆடோட குட்டி மட்டும் உள்ளே மாட்டிக்கிச்சான். இது ரொம்ப நேரம் ரவுஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அடுத்து வந்து வேக்சின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலாகவே கொடுக்குறது வந்து இந்த கிளாஸ்ட்ரிடியல் டிசீசஸ்க்கு கொடுக்குற, அதாவது இந்த கிட்னி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேலாம் டெட்டனஸ்க்கு வேக்சின் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த நாட்டில் வந்து அதிகமாக வர்ற பிரச்சனை வந்து சோர் மவுத் அப்படின்றாங்க, அதாவது அம்மை மாதிரி நிறையா பரவும் போல். ஸோ வாயிலிருந்து ஆரம்பித்து ஸோ அதுக்கு இந்த மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க, வேக்சின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமேலாம் ஃபுட் ராட் அப்படின்னா காலில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வரும் போல். ஸோ அதுக்கான வேக்சினும் கொடுக்குறாங்க, ஃபுட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அந்த பாக்டீரியாவை தடுக்கிறதுக்காக. அப்புறம் நீங்கள் அங்கே பார்க்கலாம் நிறையா இந்த ஹாட் பேக்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா குளிரில் ஏதாவது ஜுரம் ஏதாவது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக.
ஸோ அது போக நிறையா அப்பப்போ ஸ்டொமக் அப்செட், வயிற்று சரியில்லாமல் இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, அதுக்கெலாம் சின்ன சின்ன மருந்துகள் வந்து எல்லாரும் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே தனியாக இருக்கிற ஆட்டுக்குட்டியெல்லாம் என்னென்னா, சரியாக சாப்பிடாததுக்கு, உடம்புக்கு சரியில்லாததுக்கு, அதுக்கெல்லாம் வந்து தனியாக வச்சு கவனிக்கிறாங்க. அதாவது மெடிசின்ஸ்க்கெலாம் பக்கத்துலேயே வச்சு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேர் மாதிரி கொடுத்து கவனிக்கிறாங்களாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே வைக்கோல் வச்சுருக்குறாங்க, அப்புறம் மருந்தெல்லாம் கலந்து அந்த சைட்லாம் நிறையா வச்சுருக்குறாங்களாம், தனியாக வந்து கவனிச்சிட்ருக்குறாங்க. ரைட், இப்படி தான் நண்பர்களே இங்கே இருக்கிற ஆட்டுப்பணிகள் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது நம்ம நாட்டுக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. அப்படி வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கண்டுபிடிச்சி போய் விசாரித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, சேஃபாக இருங்க, முக்கியமாக சாப்பிட்டு தமிழில் பேசுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம். ஷூ போச்சு.